ஓகே சினிமாக்கு போகும். இப்போ நான் ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு உச்ச ஸ்டார் இருக்காரு, அந்த ஸ்டாருக்கு வந்து ஆடியன்ஸ்னு ஒரு தேவை. ஸ்டார் மட்டும் போய் நடிச்சு வந்து தேட்டருக்கு யாருமே போகலன்னா அவரோட படம்ன்ற ஒரு தேவை இருக்காது, அவர் ஸ்டார்ன்ற தேவை இருக்காது. அவர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னா கீழே கன்னிஸ் இருக்கணும், வெறிகொண்ட ஆட்கள் இருக்கணும். அந்த தேவை இருக்கா? அந்த ஆடியன்ஸ் போய் பார்க்குறீங்க, அந்த ஆடியன்ஸ் போய் சும்மா பார்க்க மாட்டீங்க, காசு கொடுத்து பார்ப்பீங்க. அப்போ தேட்டர்னு ஒரு தேவை தேவைப்படுது. தேட்டர் தேவைன்னா தேட்டர்லேருந்து போய் ஃபினான்ஷியல் பண்ணுறதுக்கு பாப்கார்ன் இதெல்லாம் தேவை இருக்குது. ஸோ ஒரு வணிகம் இங்கே நடக்குது பாருங்கள். ஸோ அங்கே போகுது. அந்த ஸ்டார் உச்சத்திலே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா போய் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. நீங்கள் வெறியுண்ட ஒரு ஆள், அந்த ஸ்டார் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிருக்காங்க, நீங்கள் அந்த ஆளை கடவுள் ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணணும். அவரை பார்த்தாலே நீங்கள் வந்து இவரெல்லாம் உசந்தவர், ஒரு வேறு மாதிரி, அவர் வந்து வானத்துலேருந்து வந்தவர்ன்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணணும். அப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுற தேவை அவங்களுக்கு இருக்குது. ஏன் எந்த ஆக்டர்ஸும் இதை வந்து நிப்பாட்டுறதே இல்லை? எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, ஏன் இதை நிப்பாட்டுறதில்லை? காரணம் என்னன்னா அந்த தேவை இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வெறித்தனமாக ஒரு ஃபேனாக இருக்கீங்க, அவரை பற்றி பேசினாலே கொடூரமாக மாறுறீங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கும். அவங்களுக்கு மார்க்கெட்டுன்னு ஒரு தேவை இருக்க வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பைத்தியத்தை இந்த பாலபிசையும் கட் அவுட்டை வச்சு கீழே வந்து சாகுறது, இது எல்லாமே நடக்குது இல்லை? ஒருத்தன் அடிச்சுக்கிறது, இந்த ஆக்டர் அந்த ஆக்டர் அடிக்கிறது, அந்த ஆக்டர் இந்த ஆக்டர் அடிக்க, ட்விட்டரில் சண்டை போட்டு சாகுறது, இதெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்குது. நீங்களாம் அடிச்சுக்கிட்டு சாகிற வரைக்கும் தான் அவங்க மேலேயே இருக்க முடியும். நீங்கள் அடிச்சுக்காமல் சும்மா அவன் படத்தையும் பார்த்துட்டு இவன் படத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் உடஞ்சு போயிடும். இந்த மார்க்கெட்டு டிமாண்ட் ஏற ஏற அவனுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன தேவைன்னு? நீங்கள் தான் எல்லாரோடைய கன்சியூமர்ஸ்ன்ற தேவை உங்களுக்கு கடைசி வரைக்கும் கன்னிஸாக வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுதா? இதில் புதுசாக ஆளை இவங்களே இறக்கி விடுவாங்க. அவனுக்கு கோயில் கட்டுறது, பாலபிஷேகம் வைக்கிறது, புதுசாக எல்லாரும் நார்மலாக எல்லாருமே இதை பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பைத்தியக்கார கூட்டம் இருக்கும். அந்த பைத்தியக்கார கூட்டத்தை மட்டும் மண்டைய கல்வி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பின்னாடி வந்து தூண்டி விட்டு பண்ணுவானுங்க. இவனுங்களே பண்ணுவானுங்க. இருக்குது சினிமாக்குள்ளது இருக்குது. சினிமாவை பற்றி டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவனுங்களே ஆள் வச்சு ரிவ்யூ, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வச்செல்லாம் இருக்குது. தேடி பாருங்கள், லீலாம் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேது. அவ்வளோதான் மேட்ரு, வெளியும் வராது. அவன் தேவை என்ன? காசு. அதை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு நல்லதோ கெட்டதோ சொல்லிட்டு போயிடுவான். ஒரு மொக்க படத்தை கூட நல்ல படம்னு சொல்லிட்டு போயிடுவான். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோஸ்ட்னு ஒரு குரூப் இருக்குல்ல, பிலிப்பிலிப்பு. இந்த பிலிப்பிலிப்புக்கு எனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, தேவையில்லாமல் இருந்தாலும் எங்களுக்குள்ள கிராஸ் ஆகிட்டே இருக்கான். இந்த பிலிப்பிலிப்புன்ற ஒரு கேரக்டர் வந்து இப்போ தங்காளன் படம் ரிலீஸ் ஆச்சுல, அதை ரோஸ்ட் பண்ணல. ஏகப்பட்ட படம் வந்துருக்கு, டிமாண்டி காலனி நம்மளோ படம் வந்துருக்கு, இந்த படத்தெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தங்காளன் படத்தை அவன் தொடவே இல்லை. தங்காளன் படத்தில் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல, இந்த டிஎம்கேஸா ஃபேவராக இருக்க படங்கள், அந்த படத்தை தொடர்றதே இல்லை. காரணம் என்ன? அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிற படத்தெல்லாம் ட்ரோல் பண்ணுறதே இல்லை. காரணம் என்ன? ஏன்னா அதை பற்றி ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மக்களோட பேட் ரிவ்யூ வரும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போது ஐடிவின் கூட வேலை பார்க்குறான்றது தேவை தெரியுதா? அவனோட தேவை என்ன? அதை ரோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணல, அவனுக்கு தேவை காசுன்ற தேவை. அந்த தேவையை கொடுக்குறது ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் தரப்பில் வரக்கூடிய படங்களை நான் பண்ண மாட்டேன். சிம்பிள். அவனுக்கு காசுன்ற தேவை இருக்கனால உங்களையே ஏமாற்றிட்டு இருக்கான். அவனை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் பிலிப்பிலிப்புலாம் இப்படி தெரியுமா, அவரெல்லாம் அப்போ தான் இப்படி பேசினார், இப்போலாம் சூப்பராக மாறிட்டார். நீங்கள் அறிவாளியாக ஆகிற வரைக்கும் தான் இந்த தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிளியராக ஆகிட்டீங்க, உங்களை கடைசி வரைக்கும் முட்டாளாக வச்சுருக்க வரைக்கும் தான் இந்த எல்லா தேவையும் தேவைப்படும். நீங்கள் தெளிவாகிட்டீங்க அப்படின்னா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் தேவைப்படுவீங்க. புரியுதா? பெரிய அளவுக்கு உங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேவை ரொம்ப தேவைலாம் தேவையில்லை. கலப்புறேன்னா சரி, ஓகே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.